உங்களுக்கு நண்பட்டுபடி கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இல்லை உடைக்கு மிச்சனால் இந்த படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கேம் புக்கில் நியூவாக வர போகிற வேலண்டைன்ஸ் டே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபேஸலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதில் ஓல்டு எமோட்ஸ் அப்புறம் நியூவாக நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போகுது. அதில் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க. நம்ம கேம் புக்கில் இப்போ பேகிட்டு இருக்க இன்குபேட்டர் பண்டலுக்கு 50% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூட நமக்கு அப்கமிங் நியூவாக வர போகிற ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த படி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டே பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம டால் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிபோர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா ஸோ கம்மிங் 30 அன்னைக்கு ஒரு ரெடிம் கோட் இருக்குது. அது வீடியோ மாதிரி அங்கேயும் வரும். ஸோ நீங்கள் அங்கே போஸ்ட் மூலமாகவும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ கேம் கிளைமேட் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஒரு ஓல்டு இன்குபேட்டர் பண்டில் ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு எப்போ தான் ப்ரோ ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரப்போது. கமிங் 26 நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு டேட் தெரியல. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% ஆஃபர் வரப்போது. நாளைக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் ராயல் பண்டில் சேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு டைமண்ட் ராயல் நாளைக்கு காலையில் நம்ம இந்தியன் சர்வர் அப்புறம் நிறைய சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்டேட் ஆகிடும். டைமண்ட் ராயலில் நிறைய பேர் 99% லக் வச்சிருப்பீங்க. அதுவும் வவுச்சர் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுத்துருங்க. இதை விட்டா அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, வவுச்சர் வேஸ்ட்டாக போயிடும். லக்கு கூட பின்னாடி ஏற்றிக்கலாம் மறுபடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம் புக்கில் நியூவாக நிறைய விஷயம் கொண்டு வராங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைலும் ஒரு தாடிலாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் டிசைனு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு குளோபல் ஸ்கின் தான் ஞாபகம் வரும். ஆனால் குளோபல் ஸ்கின்லாம் இல்லை, லூட் பாக்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டான ஸ்கின்னு வருதுங்க. ஸோ ரொம்பவே டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தானா இருக்கும், எவ்வளோ டைமண்டில் கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு சிம் இருக்குது, அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெராங்கு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு மூவியில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்லாம் இருக்குது. ஆனால் நிறைய விஷயம் இப்போ மூவிலேருந்து தான் வந்துட்டுருக்கு நம்ம கேமுக்குள்ளே. அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் என்றைக்கு வரும்போது அப்படிங்கிற கரெக்டான டேட் தெரியல. ஆனால் கமிங் 8 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேன் ஸ்கின் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒரு பேன் ஸ்கின் தான் கன்ஃபார்மான நியூஸ் தான். வர 8 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட்சஸ் விளையாடணும். அந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கில் அடிக்கணும், ஒரு 10 5 இந்த மாதிரி கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட்சில் கில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த பேன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், கரெக்டாக 8 கிடைச்சிரும். அண்ட் அதுக்கு அடுத்தது நிறைய சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10 ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சர்வர் அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மோஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த ஒரு M10 ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம சர்வரில். அதனால் நமக்கு இந்த ஸ்கின்னு கொடுக்காம இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கின் கொடுக்கறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இருக்குது. ஓகே மக்கள், நம்ம லிஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இன்னும் 1 வர போகிற ஃபேடல் வில் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் லிஸ்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஃபேடல் வில் வரப்போகுது. அதில் ஒரு எவல்யூஷன் கன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமஸ் இந்த ஒரு ஸ்கின் தான். இது கூட நமக்கு அந்த பண்டில்லாம் வருமானு கேட்டுறாதீங்க. அது மிச்ச சர்வருக்கு வந்தாலும் வரலாம், நம்ம சர்வர் நல்லவங்களாம் கிடையாது. இந்த ஸ்கின் மட்டும் தான் ஃபேடல் வில்ல கொண்டு வருவாங்க. இந்த ஃபேமஸ் ஸ்கின்னை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபேமஸ் எடுக்கவே மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது எடுக்கவே தேவையில்லை, எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எடுக்க வேணாம். ஏன்னா இங்கே கலெக்ஷனுக்கோசரம் எடுப்பாங்க யூடியூபர்ஸ்லாம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், தனியாக யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள், அப்படின்னா மட்டும் எடுங்க, இல்லைனா தேவையே கிடையாது. ஸோ கீஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி இன்னும் 2 டீட்டெயில் சொல்லிடுறேன். ஆனால் அது ஃபஸ்ட்டே சொல்லிடணும் பட் மறந்துட்டேன். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் இருக்கும். அந்த 50% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா 26 சம்திங் அந்த டேட்டில் வருது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அண்ட் டைமண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 40 அதே அதுக்கு ஆப்போசிட்டில் 180 இருக்கும். இந்த ஆஃபர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 அது பக்கத்தில் 90 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஆஃபர். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பிற டாப் அப் ஈவெண்ட் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் மேபி குளோவல் ஸ்கின்னாக தான் இருக்கும். ஆனால் அது எந்த ஸ்கின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா நிறைய ஸ்கின் வருது, அதுலேருந்து தான் ஏதாவது கொண்டு வருவாங்க. நான் எல்லா ஃபஸ்ட்டு ஸ்கின் ஒரு ஸ்கின்னு எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மின்னல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைனை வச்சு ஆனால் வேறு கலரு கொஞ்சம் டிசைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அந்த குளோவல் ஸ்கின். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா குளோவல் மாதிரியும் பெயிண்ட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குளோவல் வச்சுருக்காங்க. இதுலேருந்து ஏதோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஓகே மக்கள். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக எந்த ஒரு M18 ஸ்கின்னும் வராது. ஓல்டு ஸ்கின்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டு இருக்க OB32 அப்டேட்டில் எந்த ஒரு புது ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா
ரெடி பண்ணவே இல்லை. ஓல்டு ஸ்கின் தான் கண்டிப்பாக எண்ணமே கொண்டு வருவாங்க. ஸோ அதில் டிராஃபிக் ரிக்வயர்ட். அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட்டு. ஸோ அதனால் கொலாபரேஷன் பொருளை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ அந்த கொலாபரேஷன் ரிட்டர்ன் வந்தால் வரும் அப்படின்னா, அதாவது ஈவெண்ட் வச்சு என்ன கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சும்மா கொண்டு வர மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின்னை தவிர மிச்ச ஸ்கின்லாம் ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே மக்கள், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் இந்தியா அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கிறது நம்ம நேற்றே வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியாச்சு. எல்லாருமே இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதில் ரெண்டு பேட்டு ஒரே இது கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் ஒன்று, இந்த கார்னரில் ப்ளஸ் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஒரே பெட்டு தான், ஆனால் ரெண்டுமே பெட்டு கிடையாது. ஸோ இந்த சைடில் அந்த சூஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று பெட்டு. இந்த சைடு ப்ளஸ் போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது லாகின் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கான ஸ்கின்னாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மக்கள், நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ கம்மிங் 14 அப்படின்னு ப்ரோ ஃபெஷல் டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி பசங்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச நாள், கண்டிப்பாக மறக்க முடியாத நாளாக கூட இருக்கலாம். அது இதுக்கு ஸ்பெஷலாக வரப்போகிற ஈவெண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் 25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி நிறைய தாட்டி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருதான். இதில் எலைட் பாஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் தான், ஏன்னா மாதம் ஃபஸ்ட்லேயே கொண்டு வராங்க. அதனால் நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்க கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஆனால் பண்டில் அப்புறம் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வேலண்டைன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பண்டில் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்த பண்டில் தான் இது. வேலண்டைன்ஸ் டேன்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக விஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. எல்லா வருஷமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த டைம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் ரெண்டே விஷயம் தான் ஒர்த்தாக இருக்கும், மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்த அந்த பண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இந்த விஸ் ஈவெண்ட்டில். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு சில எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எமோட், ஹார்ட் எமோட்லாம் அந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஒரு எமோட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேனர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதில் மூணு எமோட் இருக்குது, அந்த மூணு எமோட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மூணு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைம் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷலாக அதாவது ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா ப்ரோ அன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி லாகின் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேமை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ட்ராப் ரிவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கொடுப்பாங்களா இல்லை 50% தான் கொடுப்பாங்களா அப்படிங்கலாம் தெரியல, அது வந்தால் தான் தெரியும். நம்ம கேமுக்குள்ளே பிளாக் டிஷர்ட் மாதிரி ஒயிட் டிஷர்ட் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இருக்காது, கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்லாம் வேறு ஏதாவது சின்ன ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சோம், ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லையாம்மா. பிளாக் டிஷர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே விஸ் ஈவெண்ட்டில் தான் இந்த ஒரு ஈவெண்ட்டும் திரும்பி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயருக்கே கொஞ்சம் மனசாச்சு வேணாம். ஸோ கேம் மக்கள் இந்த ஒரு முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் லைக் நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க, அப்போ தான் பார்த்து அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பார்க்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட பெஸ்ட்டோட இது சந்திப்போம். நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் மச்சான்டா, சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா, நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.